ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ இப்போ அதுகளை நான் யூஸ் பண்ணி செய்யலாம், நான் அந்த டெக்ஸ்ட் தேவையானத மட்டும் மாத்தினா போதும். இப்போ இது நான் சொல்ற ஒரு ஐடியா எப்படி இந்த டூல் நாங்கள் பாவிக்க போறோம்ன்றது. இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம், நாங்க ஓனா டிசைன் பண்ணுவோமே இல்லை. இப்போ வந்து பாருங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சி அப்படி நிறைய இருக்காது இல்லையா? ரைட், இது வந்து ஃப்ரீ மாதிரி என்ன நல்லா இருக்கு, சரி ஓகே தான் போட்டிருக்கு. இப்போ இதில் போயிட்டு நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணி எட் பண்ணா போதும். இதுல அந்த வேலையை எடுத்து போடுறத கொஞ்சம் மாத்தி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து பாருங்க, இந்த டெய்லி வந்து கென்வா கென்வா கென்வான்னு போகுது தானே, என்ன நடந்திருக்குன்னா இதுல யூஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க பாவிக்கலாம் அப்படின்னா ப்ரீமியமுக்கு மட்டும்தான் பாவிக்கலாம்னு சொல்லு பாத்தீங்க. எதுவா இருக்கும் இதல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க யூஸ் பண்றது ப்ரீமியம்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு போல நினைக்கிறேன். அதால அப்படி காட்டுது, நாங்க அதை மட்டும் ரிமூவ் பண்ண விஷயம் முடிஞ்சு பாப்ப. நாங்க என்ன சொல்லி இப்படி நாங்கள் இதுல ஃப்ரீயா இருக்கிற உண்மையா அந்த ப்ரீமியம் இருந்தா பெஸ்டா இருக்குமே. பட் ப்ரீமியம் எவ்வளவு போகுது நீங்க என்ன செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்ப பாருங்க, நீங்க இப்ப நோமலா இந்த டிசைன் எடுக்கிறேனே, ஓகே நான் இதை டிலீட் பண்றேன், தேவையில்லை எனக்கு. இப்ப இதுல போய் நான் என்ன செய்யலாம், நான் நியூ ஆன் எடுக்கிறேன், நியூ பேஜ் எடுக்கிறேன் பாருங்க. எட்ட பேஜ்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி தான் போதும், உங்களுக்கு பிளேங்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிளேங்கா இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், அப்படி கிளிக் பண்ணினீங்கன்னா இங்க வந்து மூன்று ஆப்ஷன் உங்களுக்கு வரும், உங்களுக்கு மூன்று ஆப்ஷன் வரும். இது வந்து நீங்க என்ன செய்யலாம் பாருங்க, இதுல வந்து நிறைய கலர்ஸ் நீங்க வந்து இதுல வந்து செலக்ட் பண்ண கலர்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்க இங்க கலர் செலக்ட் பண்ணி கலரை நீங்க என்ன செய்யலாம், இப்படி விரும்பின கலரை செலக்ட் பண்ணலாம். அல்லது இந்த பென் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க வேற எங்கேயாவது உதாரணமா வேற ஒரு இமேஜ்ல போட்டு அந்த இமேஜ்ல உள்ள கலர் இது பாருங்க, உதாரணத்துக்கு காட்டு உதாரணமா இதுக்கு நீங்க வேற பேக்ரவுண்ட் கொடுக்க போறீங்க. பட் இந்த வீட்டுல கலர் தான் பேக்ரவுண்ட் கொடுக்க போறீங்கதான், பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி போட்டு இந்த கலர்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த பெண் மாதிரி இருக்குதானே இவரை நான் எடுத்துக்கொண்டு அப்படி இந்த வீட்டுக்கிட்ட வா பாருங்க, இந்த வீட்டு கலர் செலக்ட் ஆகும், இந்த ரவுண்ட் ஒன்று மூவ் ஆகுது பாருங்க, ரவுண்ட் ஒன்று மூவ் ஆகுது பாருங்க, ஜூம் பண்ணி இப்போ இந்த வீட்டில் கலர் கொடுக்க போகிறேன். மேலே இந்த கதவுட கலர் அப்போ அதுக்கு மேலே கொண்டு போனால் அந்த கதவு எனக்கு வரப்போகுது ரைட், அல்ல இந்த க்ரீன் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, அந்த கலர் அப்படியே பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகிட்டு இது நாங்கள் சைடில் எடுத்துக்கணும். அந்த கலர் நாங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். உதாரணமாக இந்த வீட்டில் இருக்கிற இந்த கலர் இருந்தால் பாருங்க அந்த கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்யலாம், இந்த பேக்ரவுண்டுக்கு நான் கலரை வந்து விரும்பின மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் நான் போட்டோஸ் இன்சர்ட் பண்ண அந்த போட்டோஸ்ல இருக்கிற கலர் வந்து சஜஷன் பண்ணும், செஞ்சுட்டு போல உலகம் பாருங்க. நான் ஏதாவது ஒரு போட்டோ இன்சர்ட் பண்ணி இருந்தேன்னா அந்த போட்டோல இருக்கிற கலர்ஸ் வந்து இங்க எனக்கு ஒட்டோவே சஜஸ்ட் பண்ணப்படும், அதுகளை நான் யூஸ் பண்ணலாம். அல்லது டிஃபால்ட்டா சில சொலிட் கலர்ஸ் இருக்குது, கிரேடியன்ஸ் இருக்குது, இதுகளை நான் என்ன செய்யலாம், பாவிக்கலாம். அடுத்தது பொசிஷன், அது இப்போ விளங்க போறது இல்லை, இந்த ஓவில் எடுத்தீங்கன்னா பிறகு விளங்க சொல்றேன். ஜஸ்ட் நான் அடுத்ததான் போற மெயினான இடம் வந்து இந்த எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த எலிமெண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஜஸ்ட் ஒரு பார்த்தா விளங்கும். இப்ப நான் இந்த இப்ப என்ன போஸ்ட் செய்ய போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகே நான் கலரை மாத்திக்கொள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நோம ஒரு கிரேக்கு மாதிரி ஓகே சரியா. ஓகே இந்த எலிமெண்ட்ஸுக்குள்ள போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு போஸ்டர் செய்ய போகிறேன், ஒரு சொல்லுமே ஒரு கேக் டிசைனிங் கோர்ஸ் செய்ய போகிறேன், ஓகே கேக்குன்னு அடிக்கிறேன். இப்போ கேக்குன்னு போகிறது காரணமாக அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறீங்க, எலிமெண்ட்டுக்குள்ள இங்கே நான் ஓல் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் கிராஃபிக்ஸ் வேணுமா, ஃபோட்டோஸ் வேணுமா, வீடியோ வேணுமா, ஆடியோ வேணுமா, ஃப்ரேம் ஸ்டார்ட்னு சொல்லி நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிறேன் இதை இப்போ வந்து ஓகே நான் கொடுத்துருக்கிறேன் இதை வந்து இப்போ கேக்கு நீங்க கொடுத்துருக்கோம்னா கேக்குன்னு ஓல் தான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. கேக் சம்பந்தமா கிராபிக்ஸ் சொல்றது நார்மலா இந்த மாதிரி இப்படி கீறி பிடிக்கு, ஒரு ஆர்ட் மாதிரி சித்திரமாயி வாரது. போட்டோஸ் தான் ரியலாவே இருக்கும், ரியலான கேக் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி போட்டோ தான் இருக்கும். வீடியோஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் தான் இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்றேன் லேட்டாயி, அது சம்மந்தமான கேக்கோட சம்மந்தப்பட்டதில் மியூசிக்ஸ் இருக்குது. பட் அதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வேர்ஷன் வேணும். ஜஸ்ட் நான் இருக்கிறேன் இப்போ இந்த கேக்கை தான் கூட போகிறேன், இதை இதை கிளிக் பண்ணால் போதும், இதை கிளிக் பண்ணலாம் அல்லது மூவ் பண்ணி கொண்டு வரலாம். ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன் அவ்வளோ போதும். கிளிக் பண்ணோடனே இப்போ இதை வச்சு நான் என்ன செய்யலாம் அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். சேம் இதே தான் ஃபோன்லையுமா, எந்த மாற்றமும் இல்லை பாருங்க, ஒரு ரியலான ஒரு கேக் இல்லையா, அழகாக இருக்குது. இப்போ நான் இதை என்ன செய்கிறேன், எனக்கு வேண்டிய மாதிரிக்கு நான் இதில் சைஸை குறைச்சி கொள்ளலாம் பாருங்க, என்ன செய்யலாம் இப்படி குட்டி குறைக்கலாம் சரியா, சைஸை வந்து நான் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். சொல்ல விளங்குதா,
இந்த மாதிரி. அப்ப நான் என்ன செய்யறேன், இதை கொண்டாந்து இடத்துல வைக்கிறேன், இப்ப கேக் தானே வைக்கிறேன். அப்ப நான் முதல் சொல்றது எப்படி நீங்க இதை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லி தரனா, அதுலயும் கேக்கு சஜஷன் பண்ணது பாருங்க, அதுலயும் சில சஜஷன் சொல்லுது. ஓகே, அதுலயும் சில சஜஷன் சொல்லுது பாருங்க. பர்த்டே கேக் வேணுமா, வெட்டிங் கேக் வேணுமா, கப் கேக் வேணுமா, என்ன மாதிரி கேக்குன்னு